ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிக் ஷெட்டா. என் பேர் ராஜ். நாம் இப்போ டொரண்டோவில் இருக்கோம். நாம் எல்லாமே நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் மறுபடியும் நிலைமை சரியில்லைண்டு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையில். ஸோ இதனால் இங்கே வர்றவங்களுக்கும் கனடாவிலிருந்து அங்கே போகிறவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இது வந்து வேறு டாபிக், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. எப்படி ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு 100% ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னடா இவன் கனடாக்கு இந்தியாவுக்கும் நிலைமை சரியில்லை, ஃப்ளைட் டிக்கெட் எப்படி 100% ரீஃபண்ட் அப்படின்னு கேட்டால் என்னோடய ஸ்டோரி எடுத்துக்கலாம். நான் வந்து 2021 ஆகஸ்ட்லேயே புக் பண்ணிட்டேன், டிசம்பரில் இங்கே வர்ற மாதிரி. பட் என்னோட ஸ்டடி பெர்மிட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஏர்லைன்ஸுக்கு கால் பண்ணி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்னோடய டிக்கெட்டை 1 இயருக்கு ஓப்பன் பண்ணாங்க. இது எப்போ பண்ணணும்னா உங்கள் ட்ராவல் டேட்டுக்கு முன்னாடியே பண்ணிடணும், 48 hours முன்னாடியே பண்ணிடணும். ஸோ எனக்கு அப்போ விசா ரிஜெக்ஷனோ இது டிசிஷனே வரல. இருந்தாலும் நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஏர்லைன்ஸ் கால் பண்ணி சொன்னேன், எனக்கு விசா ரிசல்ட்ஸுக்கு டிலே ஆகுது, என்ன பண்ணலான்னு. அவங்க என்னோட டிக்கெட்டை ஓப்பனில் வச்சாங்க. என்னென்னா இப்போ என்னோட டிக்கெட்டோட விலை வந்து 69,000, என்னோடய அக்கௌண்ட்லேயே அந்த 69,000 க்ரெடிட்டாக இருக்கும். பட் என் பேரில் எந்த ஏர் டிக்கெட்டும் இருக்காது. இப்போ அடுத்தது நான் விசா வந்ததுக்கப்புறம் புக் பண்ணுறேன்னா 69,000 குறைவாக இருந்துச்சுன்னா ஏர்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு காசு தரும். இப்போது 40,000 தான் டிக்கெட் அப்படின்னா மீதி 29,000 ஏர்லைன்ஸ் நம்மளுக்கு தரும். இப்போ அடுத்த டிக்கெட் நான் விசா வந்ததுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறேன்னா அது வந்து 120,000 அப்படின்னா நான் வந்து மிச்ச காசை ஏர்லைன்ஸுக்கு தருவேன், 69,000 போக. ஸோ இது நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்ட்டு நான் அதை இது பண்ணேன். அதுக்கப்புறம் 2-3 விசா அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் கிடைக்கல. ஸோ 1 இயர் வந்து நம்ம டிக்கெட்டை ஓப்பனில் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது ஏர் கேனடாவில், ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுன்னுவீங்களேன். விசா ரிஜெக்ஷன் லெட்டர் காமிச்சாவே ஃபுல் ரீஃபண்ட் தரணும், அது வாங்குறது தான் புத்திசாலித்தனம். நான் அடுத்தடுத்த இதுக்கு நம்ம விசா அப்ளை பண்ண போகிறோம், எப்படி எனக்கு 1 இயரில் கிடச்சிரும்னு நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ண விட்டேன். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் ஓப்பன் டிக்கெட் வச்சு அப்பவும் எனக்கு விசா கிடைக்கல. மறுபடியும் கால் பண்ணி சொன்னேன், அவங்க வந்து 2 இயர்ஸ் பண்ணாங்க ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. நாம் பேசணும், அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் விசா ரிஜெக்ஷன் லெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு மெயில் பண்ண முடியும், அந்த மாதிரி நம்ம பேசணும். தென் அவங்க 2 இயர் பண்ணாங்க. ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமே நான் மற்ற ஏஷியாவில் ட்ராவல் பண்ணுறது அதுன்னு பிஸியாகி மறுபடியும் என்னால் கனடாவுக்கு விசா வாங்க முடியல. என்னடா பண்ணுறதுன்னு ஃபோன் பண்ணி மறுபடியும் சரி எனக்கு ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுங்க, நான் டிக்கெட் புக் பண்ணுறப்ப புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை உங்களோட காசு போச்சு, 2 வருஷத்துக்கு மேலே டிக்கெட் ஓப்பனில் இருக்க முடியாது அப்படின்னு. நான் என்னோடய விசா ரிஜெக்ஷன் லெட்டர்ஸு எல்லாமே எழுதி மெயில் பண்ணியிருந்தேன். அவங்க கஸ்டமர் ரிலேஷன்ஸ் டீம் வந்து நம்மளுக்கு திரும்ப மெயில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகணுங்களா. ஸோ அந்த இதுவும் போயிட்டுருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஹிஜார் சம்மன் இந்திய வம்சாவளி ஒருத்தர் இங்கே கனடாவில் இருந்தார், இந்தியன் கவர்மெண்ட் வந்து அசாசின் பண்ணிட்டாங்க, ராதான் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை நான் யூஸ் பண்ணி நான் உடனே ஏர் கனடா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு விசா ரிஜெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, என்னால் புக் பண்ண ஃப்ளைட்டுக்கு வர முடியாது, ஏன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இப்போ நிலைமை சரியில்லை, நான் அங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னா வம்பு, ஸோ என்னால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னே என் காலை அப்படியே ஹோல்டில் வச்சுருந்தாங்க. ஐல் கெட் பேக் டு யூன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் அப்படியே பேசிட்டு வந்திருப்பாங்க போல், என்னன்னு தெரில, அப்படி தான் நடந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை நடக்குது, அதே பிரச்சனை கண்டினியூ ஆகிற மாதிரி. ஸோ என் நிலைமையில் யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு என்னென்னலாம் இருந்தால் நீங்கள் எப்படி எந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் ஃபுல் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விசா ரிஜெக்ட் ஆகிருக்கணும், விசா ரிஜெக்ஷன் லெட்டர் நம்பிக்கிட்டு இருக்கணும். ஃப்ளைட் வந்து ஃபுல்லி ரீஃபண்ட் ஃப்ளைட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கிடையவே கிடையாது. ஸோ பார்ஷியல் ரீஃபண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 80,000 ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா 45,000 தான் தருவோம், மீதி 35 வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துக்குவோம் அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் ரீஃபண்டுக்கே கிளைம் பண்ணலாம். நீங்கள் வந்து
ட்ராவல் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஏர்லைன்ஸுக்கு கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா கேன்சல்னாச்சு பண்ணியிருக்கணும். கேன்சல் பண்ணுறதோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஸ்டேட்டில் வைக்கிறது நல்லது. நம்ம பேரில் ஒரு கிரெடிட் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு. அண்டு இப்போது டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டுமா ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிட்டுமான்னு ஏர்லைன்ஸே கேட்டால் நீங்கள் ஃபுல் ரீஃபண்ட் தான் கேட்கணும், ஏன்னா பணம் நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் சேஃப். ஸோ ஃபியூச்சரில் ரூல்ஸ் என்ன வேணாலும் மாறலாம். எந்த டைமில் நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா நோ ஷோன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்க, ஆன்லைனில் புக் பண்ணிடுறீங்க, நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற முடியல, அப்படி எல்லாம் லேட்டாக போகிறீங்க, ட்ரெயின் கிளம்பி போயிடுது, அது வந்து நீங்கள் ட்ரெயினை விட்ட மாதிரி, ரைட்? ஸோ அதுக்கு வந்து ஏர்லைன்ஸ் பொறுப்பேற்றுக்க முடியாது. நோ ஷோ மட்டும் நடக்கவே கூடாது. நோ ஷோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு ரீஃபண்டே கிடையாது, உங்கள் டிக்கெட் வேஸ்ட்டாக போன மாதிரி தான். ஸோ உங்களால் ட்ராவல் பண்ண முடியலனா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க டிக்கெட்டை. அப்படி இல்லைன்னா ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னா கேன்சல் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கூட ஏதாச்சும் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி, எனக்கு ட்ராவல் பண்ணுறது இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, கவர்மெண்ட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஸோ அப்படி சொல்லி ரீஃபண்ட் வாங்கலாம். நான் அப்படி தான் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கினேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஏன்னா நான் தான் டிக்கெட் ஓப்பனில் வச்சுருந்தேன், கடைசி முடிகிறப்ப அவங்க கொடுக்க முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க, பட் எனக்கு தெரியும் எப்படி வாங்கிடலான்னு. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு கனடாக்கும் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் பிரச்சனை, அதை வச்சு நான் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிட்டேன். எங்கிட்ட எதுவுமே பிரச்சனை பண்ணல. அவங்க விசா ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ் கூட நான் முதல்ல அனுப்புனதை வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபுல் ரீஃபண்ட் கேட்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபுல் ரீஃபண்ட் கேட்கறதுக்கு தயங்காதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப, ஏன்னா நம்ம காசு, நம்ம ட்ராவல் பண்ண போகிறதும் இல்லை, நம்ம ஒரு டிக்கெட்னால ஏர்லைன்ஸ்க்கு இன்னும் பெரிய நஷ்டமெல்லாம் வந்துட போகிறது இல்லை. ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை பாய்.